தற்போது கள்ளக்காதல் என்பது பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது. கள்ளக்காதலால் குடும்பம் சிதைந்து போகிறது, கொலை நடக்கிறது, தற்கொலைகளும் அரங்கேறுகின்றன. முறையற்ற உறவால் ஏற்படும் பிரச்சனைகளால் பலர் டீசென்டாக விவாகரத்து செய்துவிட்டு பிரிந்து விடுகின்றனர். சில இடங்களில் பெற்ற குழந்தைகளை கூட கள்ளக்காதலுக்காக கொல்லப்படும் சம்பவங்கள் நிகழ்கின்றன. காதல் யாருக்கு யார் மீது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தோன்றலாம். ஆனால் வாழ்க்கைக்கு என சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இந்த கட்டுப்பாடுகளை உதறி தள்ளிவிட்டு கண்ட மேனிக்கு சுற்றித் திரியும் போதுதான் பிரச்சனை உருவாகிறது. இந்த நிலையில் கேரளாவில் மாமியாரின் கள்ள தொடர்பை தட்டி கேட்ட மருமகளை கள்ளக்காதலன் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அரங்கேறி உள்ளது. பெரும்பாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் வைஷ்ணவி தற்போது பொறியியல் இறுதியாண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் வைஷ்ணவிக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு முகேஷ் என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. கணவன் முகேஷ், மனைவி வைஷ்ணவி, மாமியார் என அனைவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். வைஷ்ணவியின் மாமியாருக்கு வேறொருவருடன் தகாத உறவு இருந்துள்ளது. மகன் முகேஷ் வேலைக்கு சென்றுவிடும் நேரத்தில் அந்த நபரை வீட்டுக்கு அழைத்து வந்து உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதுவும் மருமகள் இருக்கும் போதே இருவரும் கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் ஒன்றாக இருந்துள்ளனர். இது குறித்து பல முறை மருமகள் தனது மாமியாரிடம் கேட்டபோது இதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாதே என்று கூறியிருக்கிறார். அத்துடன் மாமியாருடன் தகாத உறவில் இருக்கும் நபர் அவ்வப்போது மருமகளையும் ரூட் விட்டிருக்கிறார். வீட்டிற்கு வந்த பிறகு மாமியாருடன் நெருக்கமாக இருந்துவிட்டு மருமகளையும் நெருங்கியிருக்கிறார். ஆங்காங்கே டச் செய்வது, இரட்டை அர்த்தத்தில் பேசுவது என மாமியாரின் கள்ளக்காதலன் மருமகளிடமும் எல்லை மீறியிருக்கிறார். அதிலும் சமையலறையில் மருமகள் இருந்தால் அங்கு சென்று அவரை தவறான எண்ணத்தில் அணுகியிருக்கிறார். இதனால் கோபமடைந்த மருமகள் மாமியாரிடம் கேட்டு சண்டை போட்டு வந்துள்ளார். இதனால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் வீட்டுக்கு வந்த மாமியாரின் கள்ளக்காதலனை தடுத்து நிறுத்திய வைஷ்ணவி வீட்டுக்குள் விட முடியாது என்று கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் வைஷ்ணவியின் முகத்தில் பலமாக தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் முகமெல்லாம் வீங்கி வைஷ்ணவிக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் வைஷ்ணவி, கணவர் வேலைக்கு சென்ற பிறகு எனது மாமியார் என்னை அறையில் வைத்து பூட்டி விடுவார், தண்ணீர் கேட்டால் கூட டாய்லெட் தண்ணீரை குடித்துக்கொள் என கூறுவார் என தெரிவித்திருக்கிறார். இந்த பதிவு வைரலான நிலையில் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பலரும் வைஷ்ணவிக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மகனுக்கு திருமணமான பிறகும் கள்ளக்காதல் மோகத்தால் வேறொருவருடன் தொடர்பில் இருந்த மாமியாரால் அந்த குடும்பமே அல்லல் படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.